அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போற விஷயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால உள்ள டாப் 5 சீரியல் கில்லர்ஸ் அவங்க பேரு, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிதாரி கில்லர். அதாவது இவரோட நேம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சுரேந்தர் கோலி. இவர் வந்து நொய்டால உள்ள நிதாரி வில்லேஜ்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கவரு. இவர் வந்து ஒரு ஆவரேஜ் பிசினஸ் மேன், நல்ல ஒரு ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த நிதாரி வில்லேஜ்லயே வந்து என்ன நடக்குதுன்னா, நிறைய குழந்தைங்க வந்து காணாம போயிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் எங்க போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸும் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய டீடைல் கிடைக்காதனால அந்த கேஸ் வந்து மூவ் ஆகல, அதே பெண்டிங்லேயே இருக்கு. அதே மாதிரி வரிசையா நிறைய குழந்தைங்க வந்து காணாம போக கேசஸ் வந்து பெண்டிங்லயே வந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த நான் சொன்ன இல்லையா சுரேந்தர் கோலி, இவரோட வீட்டுல 5 குழந்தைங்களோட பிணங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அந்த பிணங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா, லேபு காமிச்சு அவங்களோட ரிப்போர்ட், அட்டாப்சி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல வந்து பாக்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அதாவது சுரேந்தர் கோலி வீட்டிலேருந்து கிடைத்த பிணங்களும் காணாம போன குழந்தைகளோட டிஎன்ஏவும் சேமா இருக்கு. பிளஸ் அந்த குழந்தைங்களை வந்து கடத்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை அப்யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டார்ச்சர் பண்ணி அவங்கள சாவடிக்கிறதா இருக்கட்டும், பிளஸ் அவங்களோட ஆர்கனை திருடி விற்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா விதமான வேலையும் பண்ணியிருக்காங்க. இவங்களை இதை வந்து ஏகப்பட்ட குழந்தைங்களை வந்து இவங்க கொண்டிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 20 அபவ் சில்ட்ரன்ஸை வந்து இவங்க கொண்டிருக்காங்க. ஆனால் வந்து போலீஸால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கொலைகளுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ அதை வச்சு சுரேந்தர் கோலிக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னும் 11 கொலைகளுக்கு எவிடன்ஸ் இல்லாம அதுவும் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு, இன்னும் நொய்தால, சரிங்களா? இப்ப அடுத்த நபர் வந்து யாருன்னா, இவர் பேர் சங்கர், ஓகேவா? அவர் வந்து ஃபுல்லா ஆட்டோ சங்கர் சொல்லுவாங்க. இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சென்னையில உள்ள திருவான்மியூர்ல 1988 அந்த வருஷத்துல ஒரு 6 மந்த் டியூரேஷன்ல, 1988 6 மந்த் டியூரேஷன்ல ஒரு 9 கேர்ள்ஸ் வந்து காணாம போயிட்டாங்க. அந்த காணாம போன பெண்கள்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட், அதாவது அந்த குடும்பத்தோட நபர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கிடைச்சத எல்லா டீட்டெயிலும் வந்து என்னென்னா, அந்த 9 பெண்களும் விபச்சாரிகள். அந் விபச்சார தொழிலுக்கு அவங்க ஏன் தள்ளப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வரதட்சணை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. இது வந்து ரொம்ப அதிகமான பணம் வந்து டவுரி வந்து கேட்கறதுனால, அந்த பணம் வந்து சம்பாதிக்க முடியாததுனால இந்த தொழிலுக்கு தள்ளப்பட்ட பெண்கள் அவங்க எல்லாருமே. அவங்கலாம் வந்து ஏன் காணாமல் போயிட்டு இருக்காங்க, எல்லாரையும் வந்து தேடிட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து இந்த சங்கர் அப்படின்ற நபரையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து இந்த பெண்கள்லாம் வந்து எப்படி கடத்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ மூலியமா வந்து கடத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அதே அந்த 1988 டிசம்பர் டைம்ல ஒரு பொண்ணு, ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து அவங்க ஒரு ஆட்டோ ரிக்ஷா அங்கிள் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறாங்க இந்த ஒயின் ஷாப் நியரில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் போய் அங்கே பார்க்குறப்ப தான் தெரியுது அவர் வந்து ஆட்டோ சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆட்டோ சங்கர் வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கஹால் இருக்கு இல்லையா சரக்கு, இந்த சரக்கெல்லாம் வந்து விற்பனை பண்ணிட்டு இருந்தார் பிளாக்ல. பிளஸ் வந்து இந்த பணக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பெண்கள் வந்து சப்ளை பண்ணுறது மிகப்பெரிய பிஸ்னஸாகவே பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸ் பண்ணுற பெண்களை வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி கொன்று அவங்கள வந்து எரிச்சு அவங்களோட அஸ்தியை கடலில் கரைக்கிறதுன்னு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ 1988 அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவரோட பேர் ஆட்டோ சங்கர்னு வந்து சொல்கிறாங்க. இவரை பற்றி படம்லாம் வந்திருக்கு. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மூணாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தக் பெஹராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து 18th செஞ்சுரியில் நடந்தது, ஓகேவா? இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்ட் இந்தியாவில் உள்ள ஒரு ஓத் அப்படின்ற ஒரு நகரம், அந்த நகரத்தில் வாழ்ந்து வந்த ஜமீன்தார் இவர். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் உள்ள குண்டாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, குண்டர்களோட ராஜாவாகவும் இவர் வந்து சொன்னாங்க, ஓகேங்களா? இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியிடுவார், அதாவது மிகப்பெரிய பலசாலிகளோட போட்டியிடுவார். அப்படி போட்டியிடுறப்போ அவரோட கம்மர் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இடுப்பில் வந்து போடுவாங்க அவங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள், அந்த கம்மர் பாண்டில் ஒரு மெட்டல், ஒரு விதமான மெட்டலையும் வந்து தச்சிருப்பார், ஓகேங்களா? இப்படி சண்டை போடுறப்போ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திறமையாக அந்த கம்மர் பாண்ட் அப்படின்ற வந்து அதை கயட்டி அந்த எதிராளியோட கழுத்தை சுற்றி அவங்கள நெரிச்சு அவங்க கழுத்தை வந்து அவர் ப்ரெஷர் கொடுத்தது மூலிமா அவங்கள வந்து சாவடிப்பார். இவர் வந்து மொத்தமாக 931 பேரை வந்து கொண்டிருக்காரு. இவர் தான் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான இந்தியன் சீரியல் கில்லர்னு சொல்கிறாங்க, ஓகேவா? தக் பெஹராம் இவரோட பேர், ஓகே? இப்போ அடுத்து வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் குலால் இவர் பேர். இவர் வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல் சயின்ஸ் டீச்சர், ஓகேவா? இவர் வந்து அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்டில் உள்ள லேடிஸ் இருப்பாங்களே, அதாவது மிடில் அண்ட் லோவர் இன்கம் பேக்ரவுண்ட் உள்ள லேடிஸ் வந்து ஃப்ரெண்டாகி அவங்களுக்கு வந்து ஒரு லவ் ப்ரப்போசல் கொடுப்பாரு. லவ் ப்ரப்போசல் கொடுத்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்த உடனே அந்த லேடிஸ்கிட்ட வந்து வீட்டில் வந்து சம்மதிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வீட்டில் இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, நம்ம வேறு இடத்துல போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு போய் சொல்லி அவங்கள வந்து நம்பவும் வைப்பார். அதே மாதிரி அந்த பெண்களும் அவங்க வீட்டில் உள்ள நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இவரை நம்பி ரொம்ப தூரத்தில் உள்ள ஒரு கோயிலுக்கும் போவாங்க.
அப்படி போற இடத்துல வந்து என்ன ஆகும்னா அங்க வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தள்ளி தான் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் அவர் சொல்ற டே தான் அது. மேரேஜ் நடக்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டு அந்த லேடிஸோட வந்து ஒன்னா ஒண்ணு மூணா இருப்பாப்புல. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த கல்யாணம் நடக்குது இல்லையா, கல்யாணம் நடக்கிற அந்த நாள் அன்னைக்கு அந்த பெண்களுக்கு சைனைடு கொடுத்துருவாரு. அந்த பாய்சன் கொடுத்து அவங்கள சாவடிச்சுட்டு அவங்க எடுத்துட்டு வந்த நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாரு. இதுதான் வந்து அவர் பண்ணிட்டு இருந்த விஷயம். இவர் வந்து அவர் 20 பெண்களை இந்த மாதிரி வந்து கொண்டிருக்காரு சரிங்களா. இது வந்து போலீஸ் வந்து கொடுத்த டேட்டா. இது வந்து இந்த மோகன் அப்படின்ற ஒரு நேம்ல வந்து இவங்க இந்த பெண்கள் எல்லாம் ஏமாத்துனதுனால இவர் வந்து சைனைடு மோகன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு நேமும் உண்டு. இப்ப நம்ம கடைசியா பார்க்க போறவங்க யாரும் பாத்தீங்கன்னா இவங்க பேர் கேப்பம்மா. ஓகேவா, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீமேல் சீரியல் கில்லர். ஓகே, இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து கோயில்ல வந்து இருக்கிறவங்க. ஓகேவா, இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வருவோம் இல்லையா, அதுவும் இந்த சில ரிச் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க, கடவுளையே நம்பி இருக்கிறவங்க, கடவுளை சாமி கும்பிட்டு அந்த கஷ்டத்தை சொல்றவங்க, இவங்களெல்லாம் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. இவங்கள டார்கெட் பண்ணி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில பரிகாரங்கள் சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட் ஆவாங்க. அவங்களோட ஃப்ரெண்டான பிறகு அவங்களோட நம்பிக்கை வந்து அவங்களுக்கு கிடைச்ச பிறகு அவங்கள வந்து சில பரிகாரம் பண்ணணும். அவங்களோட வீடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வீட்டுக்கு ரொம்ப தூரத்தில் உள்ள ஒரு கோயிலுக்கு அவங்கள வர சொல்லுவாங்க. அது எப்படி வர சொல்லுவாங்கன்னா மிக ஒரு ஆடம்பர புடவையும் நகைகளும் பணங்களும் எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் அவங்களோட பிரார்த்தனையை கடவுள் ஏற்றுப்பாருன்ற ஒரு பொய்யை சொல்லி அவங்கள வர வைப்பாங்க. வர வச்சு ஒரு ப்ரேயர் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு ஹோலி வாட்டர் இல்லைன்னா பிரசாதம் கொடுப்பாங்க, அதில் சைனைடு கலந்துருக்கும். அந்த சைனைடு கலந்துருக்கிறதுனால அதை சாப்பிட்ற நபர் வந்து என்னென்னா சாப்பிட்டு இறந்துருவாங்க. ஓகேவா, இவங்க வந்து மேக்ஸிமம் பெண்களை மட்டுமே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த பெண்கள் இறந்த பிறகு அவங்களோட நகைகளையும் பணங்களையும் வந்து திருடிட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து ஒரு 7 பேரை வந்து இதே மாதிரி வந்து கொண்டிருக்காங்க சரிங்களா. இவங்க வந்து இத்தனை பேரை இந்த 7 பேரை ஏமாத்தினாங்களே, இவங்க கிட்ட வந்து என்ன நேம் சொல்லி நடிச்சாங்க, இவங்க பேர் மல்லிகான்னு சொல்லி நடிச்சாங்க. ஸோ இவங்களோட இந்த போலீஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்த நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனைடு மல்லிகா அப்படின்ற ஒரு நேமும் இவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.